வெல்கம் மை சேனல். ஆலியார் போகும்போது இந்த கிரீன் டீயும் வாங்கிட்டு வந்தேன். வாட்டர் ஃபால் கிரீன் டீன்னு பேரு. இது உடம்புக்கு நல்லது. இதுல வந்து பால் கலந்து குடிக்க கூடாது, கொதிக்கவும் வைக்க கூடாது. வெந்நீரை கொதிக்க வச்சு இந்த டீ தூளை டம்ளர்ல போட்டு ஊத்தி மூடி வச்சிட்டோம்னாக்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த சாயம் இதுல இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் கலந்து குடிச்சிக்கலாம். லெமனும் இதுல கலந்து குடிச்சிக்கலாம், மின்ட்டும் கலந்து குடிச்சிக்கலாம். இந்த ஃப்ளேவர்ல நல்லாவே குடிக்கலாம். ஆனா பால் மட்டும் கலக்க கூடாது கிரீன் டீல. இதான் இதனுடைய ப்ராசஸ். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் ஃப்ளேவரு, நம்ம உடம்புக்கும் நல்லது. கிரீன் டீ குடிச்சா ஒரு புத்துணர்வு கிடைக்கும். நாம இப்ப போடலாம் டீய. தண்ணி கொதிக்கட்டும். அதுல இருந்து இதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். தண்ணி கொதிக்குது. இப்ப ஊத்தி நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டீ தயாராயிடும். நம்ம இருட்டு குடிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ. புத்துணர்வா நல்லா இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு பாக்குறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப வந்து நல்லா சாரம் இறங்கி இருக்கும். இத நம்ம அப்படியே வடிகட்டி ஜீனி போட்டு குடிக்க வேண்டியதான். நல்லா ஒரு மாதிரி கிரீனும் ஒரு ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கு. கிரீன் டீனுடைய டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இல்ல ஜீனி கலந்து குடிச்சோம்னா இன்னும் சுவையா நல்லா இருக்கும். நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்க. பாய் பாய்.